Hi friends, welcome to Renita channel. In this video, we will see beauty tips. Papaya vachu facial pakaporo. Adhukku theviyana things solliren. Papaya, milk, curd, sugar, wet tissue. So first step paathirala, clean bowl eduthukonga. Papaya vandha na paste panni vechiruke. Ipdi paste panni eduthukonga. Kaiyila pannalum okay. மிக்ஸில போட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் காய்ச்சாத பால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிரலாம் போட்டு காட்டுறேன் என் கையில் இப்போ பாருங்கள் ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணணுன்னு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இல்லை நல்லா கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிங்கனாவே போதும் 5 to 10 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும் கொஞ்சம் இப்படி பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா மில்க் போட்டுட்டு நம்ம பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரூட் நம்ம வச்சு தான் பண்ணியிருக்கோம் மற்றபடி எதுவுமே இதில் ஆட் பண்ண கிடையாது நம்ம பண்ணிகிட்டே எடுத்து வெட் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிக்கலாம் நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்த்துடலாம் க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மேஷ் பண்ண பப்பாயை கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம் நல்லா கையிலே மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ கொஞ்சமாக எடுத்துட்டு பிம்பிள்ஸ் இருக்கவங்க ஸ்க்ரப் பண்ணாதீங்க நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நீங்கள் கிளென்சிங் பண்ணிவிட்டு அந்த வெறும் பப்பாயை நான் பேக் போடுவேன் இப்போது அதையும் நான் பண்ணி காட்டுறேன் ஸ்க்ரப் பண்ணாதீங்க பிம்பிள்ஸ் இல்லாதவங்க இந்த ஸ்க்ரப் ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் பயங்கர ரிசல்ட் தரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பண்ண பண்ணவே இந்த இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் வைப் பண்ணி காட்டுறேன் நம்ம ரொம்ப எந்த இதுவுமே போடல வெறும் பப்பாயா சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் வெட் டிஷ்யூ இல்லாட்டி உங்களுக்கு என்ன காட்டன் கிளாத் கிடைச்சாலும் ஓகே வைப் பண்ணிக்கோங்க இல்லாட்டி டைரெக்டாக போய் தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கும் இதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நான் போட்டிருக்கிறதுக்கும் போடாததுக்குமே இப்போ பார்க்க போகிறது தேர்ட் ஸ்டெப்பு பேக் பண்ண போகிறோம் பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மீதி இருக்கிற பப்பாயா பேஸ்ட் எல்லாமே போட்டுக்கலாம் அதுதான் ஜாஸ்தி இருக்கணும் கர்ட் வந்து கம்மியாக போடுங்க ரொம்ப போட வேணாம் ஒரு கால் டீஸ்பூன் இல்லாட்டி ஹாஃப் டீஸ்பூன் இருந்தாவே போதும் நீங்கள் பாருங்கள் பாதி தான் போடணும் கொஞ்சம் போட்டால் போதும் இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கையிலே மேஷ் பண்ணிக்கிறேன்
இந்த கூட நீங்க பால் கூட ஆட் பண்ணி கூட பேக் போட்டுக்கலாம். இது வந்து எப்படி நான் போடுதுன்னு போட்டு காட்டுறப்போ பப்பாயா தான் ஜாஸ்தி இருக்கணும். கர்ட் சும்மா இப்படி இருக்கணும் ஃபேஸில். பப்பாயாவை இன்டேக்கும் நீங்கள் எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா இப்படி இருக்கணும், திக்காக போட்டுக்கணும். இப்படி இப்படி இருக்கணும், அப்படியே மொத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வெறும் பப்பாயாவில் வச்சு, நீங்கள் வெறும் பப்பாயா கிடச்சி இருக்குது எனக்கு மற்றது எதுவுமே எனக்கு செட் ஆகாது அப்படின்னாலுமே நீங்கள் பப்பாயா வெறும் பப்பாயாலே வச்சு நீங்கள் வந்து சும்மா ஒரு ஒரு கியூப் மாதிரி எடுத்துக்கூட ஃபுல் ஃபேஸ் நீங்கள் இது பண்ணிவிட்டு கழுவிட்டு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இப்போ முன்னாடி எப்படி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து திக்காக போட்டிருந்தோம், தயிர் வந்து இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம எப்படி போட்டிருந்தோம், இப்போ எப்படி இதாக இருக்குது பார்த்தீங்களா. வந்து நம்ம மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும், இப்போயும் நான் கொடுக்குறேன் பாருங்கள், திட்டு திட்டாக இருக்குது பார்த்தீங்களா. தயிர் நல்லா இப்படி மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. நான் போட்டது ரொம்ப திக்காக போட்டிருந்தேன், நம்ம பண்ணிகிட்ருக்க இப்படி ஆகிடும். இந்த பக்கம்லாம் எனக்கு காஞ்சிடுச்சு பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும் நம்ம மசாஜ் பண்ணி. இதில் எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து ஃப்ரூட்டு தான், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். வந்து காய விட்டுறாதீங்க, லைட்டாக காய விட்டிங்கனாவே போதும், ரொம்ப காய விடாதீங்க. நான் இப்போ வைப் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டில் கண்டிப்பாக ஒரு பப்பாயா வாங்கினீங்கனாவே வீக்லி ஒன் டெய்லியுமே இது நீங்கள் பண்ணலாம், ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரு ஒரு ஃப்ரூட் ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன் வீக்குக்கு ஒரு கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க. இந்த பேக் வந்து இந்த ஃபேஷியல் பேக் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போட்டுட்டு நீ எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ வந்து ஹோம் ரெமெடி வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ்.